என் நெஞ்சில் குடியிருக்கும் என் அன்பா நண்பிகள் எல்லோருக்கும் வணக்கம். நம்ம நண்பர் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காருன்னு கேள்விப்பட்டேன், எம்டி கிளாஸ் அப்படின்னு சொல்லி. அதை மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக அப்போ தான் அவர் போடுற எல்லா வீடியோவும் கரெக்டாக உங்களுக்கு வந்து சேர்றோம். நல்ல ஒரு எண்ணத்தோடு போடுறாரு, நல்லாவும் பண்ணுறாரு. ஒரு ஃப்யூச்சரில் ஒரு ஒரு பெரிய ஆளாக வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஹாய், ஹலோ, வணக்கம். ரொம்ப நாளாகவே எதிர்பார்த்துட்டு இருந்த நம்ம தளபதி 65 ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் செகண்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். எப்பவுமே தளபதியோட படம்னாலே ஏதாவது பிரச்சனை வருது. சரி, இந்த படத்தில் எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினச்சா டைட்டில் வந்த அடுத்த நாளே பிரச்சனை. அப்படி என்னதான் பிரச்சனைன்னு பார்த்தோன்னா, டைட்டில் தமிழில் இல்லையாமா. தளபதியோட லவ் டுடே, ஒன்ஸ் மோர், யூத் இந்த படங்கள் எல்லாம் இங்கிலீஷில் தான் இருக்குது. அதுக்கெல்லாம் எந்த எதிர்ப்புமே வர கிடையாது. ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்த விஜயோட எல்லா படங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் ஏதாவது ஒரு எதிர்ப்பு வந்த வகையிலேயே இருக்குது. மெர்சல், மாஸ்டர் படங்களுக்கு அப்புறமா தளபதியோட வெற்றி இந்திய அளவில் மட்டும் இல்லாமல் உலக அளவிலையும் பேசப்படுது. அதனால டைட்டில் எல்லாருக்கும் புரிகிற விதமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக காமன் லாங்குவேஜான இங்கிலீஷில் பீஸ்ட்னு வைக்கப்பட்டிருக்குன்னு தளபதி வட்டாரங்களில் சொல்லப்படுது. சரி, அப்படி யார் தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு பார்த்தா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியால் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கு. கில்லி, பிகில்னு லோக்கல் லாங்குவேஜில் படத்தோட டைட்டில் வச்சப்பெல்லாம் எந்த பிரச்சனையும் வரல. இப்போ பீஸ்ட்னு இங்கிலீஷில் டைட்டில் வச்சப்ப பிரச்சனை வந்திருக்கிறது விஜய் ரசிகர்களுக்கெல்லாம் ரொம்ப அதிர்ச்சி தரக்கூடிய விஷயமா இருக்கு. பீஸ்ட் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் தளபதி கையில் ஒரு கன்னோட இருந்திருப்பாரு. அதில் அவர் வச்சிருந்த கன் பார்த்தீங்கன்னா ஷார்ட் கன். ஸோ அதில் எப்படி 8x ஸ்கோப் வச்சிருக்குன்னு சோசியல் மீடியாவில் தீயா மீம்ஸ் அண்ட் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் கூகுள் பண்ணி பார்த்தா கூட ஷார்ட் கனில் 8x ஸ்கோப் இன்செர்ட் பண்ணலான்னு இருக்குது. கன் டீலர்ஸும் கூட நிறைய பேர் அதுக்குண்டான விளக்கத்தை தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான சினிமா நியூஸ் சம்மந்தமான விஷயங்களை தெரிஞ்சுக்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்படியே ஷேரும் பண்ணிடுங்க.